வெல்கம் யூவர்ஸ். கடந்த அக்டோபர் மாதம் இங்கிலாண்டை சேர்ந்த ரபாகான்ற பொண்ணு அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அந்த புகைப்படத்தில் அவங்கள தவிர மர்மமான ஒரு பெண் உருவமும் பதிவாயிருக்கு. இதை பார்த்த ரபாகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்ததுலேருந்து ரபாகாவுக்கு தூக்கமே வரல. யாரோ அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ரபாகாவுக்கு அந்த புகைப்படத்தில் இருக்க உருவம் யதார்த்தமாக பதிவானதா இல்லை வேற எதுவும் கெட்ட சக்தியாக இருக்குமான்னு பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. ரபாகா அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க சொன்ன பதில் ரபாகாவை ரொம்பவே அச்சத்தில் அழுத்திருக்கு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த ஒரு பெண் பாத்ரூமில் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரபாகாவுக்கு அப்போ தான் புரிய வருது அந்த புகைப்படத்தில் பதிவாயிருக்கிறது அந்த பெண்ணோட ஆன்மாதான்னு. ரபாகா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பாட்டி, இந்த காலத்தில் பேயை விட மனுஷங்களை பார்த்து தான் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு ரபாகாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த புகைப்படம் உலகத்திலேயே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்க ரிசால் ஹைஸ்கூலில் எடுக்கப்பட்டது. இந்த ஸ்கூலில் படித்த நாலு பொண்ணுங்க டீச்சருக்கு தெரியாமல் பாத்ரூமுக்கு போய் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்போதான் அந்த அமானுஷ்யமான உருவமும் அந்த புகைப்படத்தில் பதிவாயிருக்கு. இந்த புகைப்படம் வெளிவந்தப்ப நிறையா பேர் ஃபேக்குன்னு தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் பிரபலமான நியூஸ் சேனல் ஒன்று இந்த புகைப்படத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க. அப்போது இந்த புகைப்படம் ஃபேக் இல்லை உண்மைதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு நிறையா பேர் இதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்த செய்தி தெரிய வருது. நீங்கள் இந்த புகைப்படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் டாபிக்லாம் நான் நைட் டைமில் உட்காந்து தான் பேசுவேன். அப்போது எனக்கு பின்னாடியும் யாரோ இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நானும் ஒரு செல்ஃபி எடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். ஏதாச்சும் மாட்டினா அடுத்த கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.